நைட்டி மற்றும் நைட் டிரெஸுகளை தைத்து விற்பனை செய்து வரும் முத்துமாரியின் மாத விற்பனை தொகை நான்கு லட்சம் ரூபாய் இரவு நேர ஆடையான நைட்டிய பெண்கள் பகல்ல அணிகிறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வந்தாலும் பெண்கள் கிட்ட நைட்டிக்கான மவுசு குறையறதே இல்ல விதவிதமான நைட்டிகளை எப்பவுமே பெண்கள் விரும்பிக்கிட்டே இருக்காங்க நைட்டிலையும் காலர் நெக் ஸ்லீவ் அப்படின்னு வெரைட்டியான டிசைன்களை பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியும் ட்ரெண்டியாகவும் தயார் செஞ்சு விற்க ஆரம்பிச்சதால சக்சஸ் தான் என்று உற்சாகமாக பேச தொட கோயம்புத்தூரை சேர்ந்த முத்துமாரி நான் நைட்டி பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னப்போ ஆரம்பத்துல நிறைய பேர் சிரிச்சாங்க பேங்க்ல லோன் கூட கிடைக்கல ஆனாலும் துணிஞ்சு பிசினஸ் ஆரம்பிச்சேன் என்னோட கணவர் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காரு நான் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் கல்யாணமான புதுசுல என் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாரு நான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வீட்டுல தான் இருந்தேன் குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறமா அவரோட வருமானம் போதுமானதா இல்ல அதனால ராத்திரி பகலா அவரு உழைக்க ஆரம்பிச்சாரு எங்களுக்காக அவரு தனி மனுஷனா கஷ்டப்படுறாரேன்னு பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது அவருக்கு உதவியா இருக்கலான்னு நானும் வேலைக்கு போறேன்னு சொன்னேன் படிப்பே இல்ல அப்படிங்கறதால வேலை கிடைக்கிறது முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போதான் கோயம்புத்தூர்ல நைட்டி தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு நைட்டி தைச்சு கொடுக்க ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது எனக்கு தையல் தெரியும் போய் சேர்ந்த ஒரு நைட்டி தைச்சா எட்டு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருபது நைட்டி வரைக்கும் தெப்ப தினமும் நூத்தி அறுபது ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது நான் வீட்டுல வச்சு நைட்டி தைக்கிறதால வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே நைட்டிய வேலைக்கு கேட்பாங்க இத பத்தி நிறுவனத்துல சொன்னப்போ கம்பெனி சொல்ற விலையா அவங்களுக்கு கொடுத்துருணும் அதிக லாபம் வச்சு வேணும்னா விற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மொத்த விலையில கிடைக்கிற நைட்டிய கடை விலைக்கு வச்சு விற்பனை செய்யும் போது ஒரு நைட்டிக்கு ஐம்பது ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்க ஆரம்பிச்சது நைட்டி தைக்கிறதோட சேர்த்து நைட்டிகளை சிலர விலைக்கு விற்கவும் நைட்டியை தைச்சு கொடுக்கறத விட விற்பனை பண்றதுல நல்ல லாபம் கிடைச்சது நான் சம்பாதிக்கிற தொகையை சேமிச்சு வச்சுக்கிட்டே வந்தேன் சிலர விலைக்கு என்கிட்ட நைட்டி வாங்குற கஸ்டமர்களும் அதிகரிச்சுக்கிட்டே வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நாமளே தனியா துணி வாங்கி நைட்டி தயார் பண்ணா இன்னும் லாபம் அதிகரிக்குமே அப்படின்னு தோணுச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு துணிகளை வாங்கி என்னோட பிசினஸ் அப்போதான் ஆரம்பிச்சேன் எங்களோட மெட்டீரியல் நல்லா இருந்ததால வெளியூர்ல இருந்து நிறைய பேர் நைட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க எங்க கிட்ட இருந்து நைட்டிகளை மொத்தமா விலைக்கு வாங்கிட்டு போய் விற்பனையும் செய்ய ஆரம்பிச்சாங்க கடைகளுக்கு மொத்த விலைக்கு விற்பனை பண்றப்போ நம்மளோட லாபத்தை பாதியா குறைக்க வேண்டியிருக்கும் நைட்டி வாங்கும் போதே மொத்த பணத்தையும் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால நூத்து கணக்குல கடைகளுக்கு நைட்டி சப்ளை பண்றதை விட சில்லறை விலைக்கு விற்பனை பண்றவங்கதான் என்னோட கஸ்டமர்ஸ் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்த நைட்டிகளோட தேவை உற்பத்தியும் பெருக ஆரம்பிச்சது என் கணவரும் அவரோட வேலையை விட்டுட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணாரு நிறைய நைட்டிகள் தைக்க வேண்டியிருந்ததால சில பெண்களுக்கு நாங்களே பயிற்சிகளை வழங்கி துணிகளையும் கொடுத்து நைட்டி தைச்சு வாங்கிட்டு இருக்கோம் நாங்க உற்பத்தி பண்ற நைட்டி சென்னை விழுப்புரம் உடுமலைப்பேட்டை விருதுநகர் ராஜபாளையம் அப்படின்னு தமிழகம் முழுக்க நிறைய இடங்களுக்கு விற்பனைக்காக போகுது ஆரம்பத்துல மாசத்துக்கு அறுநூறு நைட்டிகளை தயார் பண்ண நாங்க இன்னைக்கு மூவாயிரம் நைட்டிகள் வரைக்கும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாசம் நாலு லட்சம் ரூபாய் விற்பனை அப்படிங்கிறது ஒரே நாளெல்லாம் கிடைக்கல இதுக்கு பின்னாடி எவ்வளவோ அவமானங்கள் வழிகள் உழைப்பு இது எல்லாமே இருக்கு எல்லா சூழ்நிலையிலயும் என்னோட கணவர் எனக்கு துணையா நின்னுட்டு இருக்காரு இது எங்களோட வெற்றி படிச்சவங்க தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு வீட்லயே முடங்கி கிடந்தா நமக்கான அடையாளமே இல்லாம போயிடும் படிப்பு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கடின உழைப்பு முக்கியம் என்று சக்சஸ் பார்முலாவுடன் முடித்தார் முத்துமாரி மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் கூடவே பெல் கிளிக் செய்யுங்கள்